இந்த ட்ரெயின் பிடிக்கணும், அந்த ட்ரெயின் பிடிக்கணும். ஓடு ஓடுன்னு ஓடணுங்க. மெட்ரோ வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதனால தான் செம்ம கூட்டமாக இருக்கு. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும், அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும். நடுவில் வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் தான் சொன்னேன் இந்த மேலே வந்தா நல்ல செம்மையா வியூ இருக்கும். செம்ம டயர்டாச்சு, வந்து ரொம்ப அதிகம். Why are you waiting? Bus varudhu sir. Double decker bus. Oh, theriyuma unak bus la? Enakku theriyuma. Naan ella romba common bus la unga mari car ota enakku theriyadhu, so adanalae naan bus la da eppozhume travel pandren. Nee romba pesa. Bus la saapidu varu thiri pottu. Come. பிடிச்சிருக்கா? நான் தான் சொன்னேன் இந்த மேலே வந்தால் நல்ல செம்மையாக வியூ இருக்கும். சின்ன ரோடாக இருக்கும்போது இந்த இவ்வளோ பெரிய பஸ் அதுக்குள்ள போகுமான்னு எனக்கு பயமாக. அந்த ஸ்மால் லைன்ஸ் இருக்கு அந்த சைடுக்கு தெரியும் போது இவ்வளோ பெரிய பஸ் அதுக்குள்ளே போகுமா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீ பேசுனது எனக்கே கேட்கல. நான் சொன்னதை இந்த ரோடில் லேன் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பஸ் இவ்வளோ குட்டி லேன்ல போக முடியுமான்னு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா? இங்கே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு லைஃப் ஸ்டைலே ஒர்க் அவுட் தான் நினைக்கிறேன். டெய்லி ஓடி ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்து எப்பா முடியல, செம்ம மூச்சு வாங்குது. சரியான ஒர்க் அவுட்டு, சரியான கார்டியோ டெய்லி. அதனால்தான் இங்கே இருக்கவங்க பாதி பேருக்கு தொப்பை இல்லை, ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க பாதி பேர். பாதி பேருக்கு தொப்பை இல்லை, பரவாயில்ல. ஓ வெரி குட். ஸோ இந்த மெட்ரோ வந்துட்டு இங்கே எல்லா இடத்துக்கும் கனெக்டாக இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம் இப்போது. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம நேராக இங்கே வரணும். இங்கேருந்து மாறி இந்த க்ரீன் இதுலேருந்து மாறி இங்கே வந்து நேராக வந்து இங்கே போகணும். இங்கே நம்ம போகணும். போயிட்டு சீட் கிடைச்சிருக்கும். ஓடி போயிடும்.
இங்கே என்னன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து ட்ரெயினை மாறணும். இந்த மெட்ரோலேருந்து இறங்கி வேறு மெட்ரோவுக்கு நம்ம வந்துட்டு போகணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ இந்த மெட்ரோ வந்துட்டு இன்னொரு மூணு ஸ்டாப்னு மாறிட்டு வேறு ட்ரெயின் பிடிச்சி அந்த இடத்துக்கு போகணும். அங்கேருந்து நம்ம டேடி வந்துட்டு பிக்கப் பண்ணிப்பாங்க. எவ்வளோ பெரிய வேலைப்பா இங்கே, எவ்வளோ பெரிய வேலை நம்மளுக்கு வந்து தெரியல. டெய்லி வந்துட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பஸ்ஸு ட்ரெயினை பற்றியெல்லாம் தெரில. ஆனால் இங்கே வந்துட்டு ஓடணும், ஓடி 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 எடுக்கணும். ஓடி ஓடி போய் நம்ம ட்ரெயின் பிடிக்கணும், அடுத்தது யூனியன் பிடிக்கணும். இப்போ நம்ம இங்கே இருக்கோம் எமிரேட்ஸ் டவர்ஸா பிளாட்ஃபார்ம் 2. அது எது பிளாட்ஃபார்ம் 2? அதோ இருக்கு, கம் ஆன். ஆ, பிளாட்ஃபார்ம் 2. ஈஸி. நம்ம டாடி இங்க இருக்காரா பாப்போம். கால் செய்யுங்க டாடி. நம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு ஓடு ஓடுனு ஓடுனோங்க, பயங்கரமாக ஓடணும். இந்த ட்ரெயினை பிடிக்கணும், அந்த ட்ரெயினை பிடிக்கணும், இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும், அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும், நடுவில் வந்து பஸ்ஸை பிடிக்கணும். பா எவ்வளோ சொல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டானா ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க. யாரா காரில் வந்து நம்ம வரத்துக்கு வரலா, ட்ரெயினில் வந்தோம்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் டிராஃபிக் எதுவுமே இருக்காது, டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகம். ஒரு மாதிரி பீக் ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டம், டிராஃபிக்லாம் செம்ம பீக்காக இருக்கும். அதனால் மெட்ரோ வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதனால தான் செம்ம கூட்டமாக இருக்குது. ஓகே, நம்ம டாடி கீழே வெயிட் பண்ணுவார், நம்ம சீக்கிரமாக கீழே பண்ணுவோம். மெட்ரோல வர பிடிச்சிருந்ததா? ஆனா ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, உட்காந்து போனா ஆச்சு பரவாயில்ல, நின்றுட்டு போனதால எனக்கு கொஞ்சம் இங்க வந்துட்டு நின்றே போக முடியல, உட்காந்தே போக முடியல, நின்றுட்டே போக வேண்டியதா இருந்தது. பஸ் கூட பரவாயில்ல, உட்காந்து வந்தேன். நான் இந்த ட்ரெயின் வந்துட்டு நின்றுட்டே வந்ததுனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நம்மளால முடியல. இங்கே வந்து ட்ரெயினில் தான் சுற்றினாதாங்க கம்மி. நம்ம கேபு அப்படிலாம் எடுத்தோன்னு வைங்க, அவ்வளோதான், எடுத்துகிட்டு வந்த காசு வந்து நம்ம கேபுக்காரனுக்கே கொடுத்துடணும்.